ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜி ஃபார்மலன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் இருக்க ஃப்ரீ ஆன்லைன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றி இதான் பார்க்க போகிறோம். அதை எப்படி என்ரோல் பண்ணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வயமோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே உள்ள போனோம் அப்படின்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும், என்ரோல் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன்இன் பண்ணும். ஸோ சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த சைன்இன் அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட சோசியல் அக்கௌண்ட்ஸ் வச்சும் நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு, கூகுள் அக்கௌண்ட் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இது மாதிரி இதில் இதை வச்சும் நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தனியாக ஸ்வயமுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இங்கே சைன் அப் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிமெயில் வச்சு உள்ள போகிறேன். ஸோ ஸ்வயமில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் யார் யார் ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது நேஷனல் குவாடினேட்டராக யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஏஐசிடிஇ, என்பிடிஎல், யூஜிசி எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கோர்ஸ் கேட்டலாகில் போயிட்டு நான் கீழே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் கொடுத்துருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் வந்து கோர்ஸ் டைட்டில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயும் வந்து கோர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதனோட கோர்ஸஸோட டியூரேஷனை வச்சும் வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறது, நேஷனல் குவாடினேட்டரை வச்சும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மசிக்கு அப்படிங்கிறப்ப என்பிடிஎல், ஏஐசிடிஇ, சிஇசி, யுஜிசி இதெல்லாமே வந்து ஃபார்மசிக்கான கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ் டியூரேஷன், 24 weeks வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணுற கோர்ஸஸோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸோட எக்ஸாம் டேட். ஸோ இந்த கோர்சஸ் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா எந்த டைமில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டைம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் கொடுத்து நம்ம எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்போமோ அந்த டைமும் வந்து நம்ம சூஸ் பண்ணி கோர்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் கேட்டலாகில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கோர்ஸோட நேம் கொடுத்துருவாங்க. கீழே யார் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்கள நேமும் கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே வந்து அவங்க எந்த காலேஜிலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. நேஷனல் குவாடினேட்டர் யார் அப்படிங்கிறது இருக்கும். கோர்ஸ் டியூரேஷனும் கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டும் வந்து அந்த கேட்டலாகில் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் கோர்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஆன்கோயிங் கோர்ஸஸும் வந்து இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட்லி ஃபார்மசிக்கான என்ன கோர்சஸ் வந்து எது எது இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிடுறேன். சர்ச் பட்டனில் வந்து நம்ம என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த கோர்ஸஸோட கேட்டலாக் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த கோர்ஸ் மேலே கேட்டலாக் மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணோம். கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸோட க்ரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிக்கு வந்து கோர்ஸ் க்ரெடிட் 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா கோர்ஸோட லே அவுட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீக்ஸும் வந்து என்னென்ன எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது அப்கமிங் எக்ஸாமா இல்லை ஆன்கோயிங் எக்ஸாமா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கோர்ஸோட டைப் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கோர்ஸோட டைப் வந்து இது வந்து கோர்ஸ் சப்ஜெக்ட். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து 12 weeks. ஸ்டார்டிங் டேட் வந்து செப்டம்பர் 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. என் டேட் வந்து நவம்பர் 30 வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அதனோட என்ரோல்மெண்ட் எண்ட் ஆகிற டேட் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். என்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ரோல் பண்ணுறதோட லாஸ்ட் டேட் வந்து 31st October அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட லெவல் வந்து அண்டர் கிராஜுவேட் அண்ட் ஆல்சோ தி போஸ்ட் கிராஜுவேட். ஸோ கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க, மல்டி டிசிப்ளினரி கேட்டகரி. இதில் வந்து ஒவ்வொரு வீக்ஸும் வந்து என்னென்ன டாபிக் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், இந்த கோர்சஸ்க்கு எது எது யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டரோட ஃபுல் பயோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, கிளாஸஸ் வந்து எப்படி அவங்க எடுத்திருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கோர்சஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவில். இப்போ நம்ம ஒரு அந்த கோர்ஸுக்கு வந்து என்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜாயின் அப்படிங்கிறது வந்து கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம நம்மளோட நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏஜ் அண்டு கண்ட்ரி கொடுக்கணும், ப்ரொஃபஷன் கொடுக்கணும், நம்மளோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும், இயர் ஆஃப் கிராஜுவேஷன் கொடுக்கணும்.
ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம காலேஜ் வந்து இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் ஒரு லோக்கல் சாப்டராக இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழேயே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம காலேஜ் இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் லோக்கல் சாப்டராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து எஸ் ஆர் நோ ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து நம்ம காலேஜோட ஸ்டேட், சிட்டி அண்ட் காலேஜ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அக்ரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்து உள்ளே போகணும். ஸோ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து என்ரோல் ஆயிரும். இதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட மெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கோர்ஸுக்காக என்ரோல் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கோர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுற வீடியோஸை வச்சு நம்ம கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த கோர்ஸஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நம்ம தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருவாங்க. நம்ம அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீக்லி அவங்க அசைன்மெண்ட்ஸும் வந்து நம்ம சப்மிட் பண்ணும். நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதும் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம்ஸும் பர்ஃபார்மன்ஸையும் பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸில் வரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்லி ஃபார்மசிக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனோட நேஷனல் குவார்டினேட்டர் யார், கோர்சஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்வயம் அப்ளிகேஷனும் வந்து இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான், அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து ஜிமெயில் வச்சு சைன் அப் பண்ணுறேன். சைன் அப் பண்ணோடனையும் இதில் வந்து மை கோர்சஸ் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்கமிங் எக்ஸாம் வந்து ஒன்றுன்னு காட்டுது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்கமிங் கோர்சஸ் வந்து ஒன்றுன்னு காட்டுது, கம்ப்ளீட்டட் கோர்ஸ் காட்டுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் காட்டுது, அதில் வந்து கேட்டலாக் அண்ட் சர்ச் காட்டுது. நம்ம கேட்டலாக் கொடுத்தோம் அப்படின்னா கோர்சஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைட் கார்னரில் இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம், டேஷ்போர்ட், மை கோர்சஸ், மை ப்ரொஃபைல்ஸ், கோர்ஸ் கேட்டலாக் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம கோர்சஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கோர்ஸ் கேட்டலாக் கொடுத்துட்டு நம்ம வியூ ஆல் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கோர்சஸ்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு எந்த கோர்சஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா கோர்சஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸோட அங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து சம்மரி, அதாவது எப்போ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ரோல்மெண்ட் எப்போ முடியுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸோட லேஅவுட், ஒவ்வொரு வீக்கும் வந்து கோர்சஸ் வந்து எது எது எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் புக் அண்ட் ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்டர் பயோ கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் அசைன்மெண்ட்ஸில் எவ்வளோ இருக்கணும், ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கீழே வந்து லாஸ்ட்டில் ஜாயின் இருக்குது. ஸோ ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண சொல்லணும். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை கொடுத்து நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கோர்சஸில் வந்து நம்மளுக்கு என்ரோல் ஆயிரும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட். நம்ம எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸ்டூக்கு கீழே வந்து நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பார் கோட்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், நேம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கம்ப்ளீட் பண்ண கோர்ஸோட நேம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஃபைனல் ஸ்கோர், நம்ம ஃபைனலாக வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கோம், லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோர்ஸோட டியூரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.